கிறிஸ்துகள் பிரிய இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ் நான் பவுல் குருந்த சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் பதினைந்தாவது இறம் முப்பத்தி ஏழாவது வருஷம் ஒன்று குறைந்தியர் பதினைந்து முப்பத்தி ஏழு ஃபஸ்ட் குறைந்தியர் ஃபிஃப்டீன் தேர்ட்டி செவன் நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய் என்ன இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன அதாவது இப்போ வந்து ஒரு கோதுமை பயிர் வரணுன்னா நம்ம கோதுமை பயிரை விதைக்கிறது இல்லை கோதுமை மணியை தான் விதைக்கிறோம் அப்போ என்னென்னா அதாவது நீங்கள் விதைக்கிறது வந்து அதே மாதிரி வராதில்லை அது எப்படி ஒரு விதை வந்து ஒரு பெரிய தானியமாக வருதோ அந்த மாதிரி தானியத்துக்கு தானியத்தை தான் அந்த தானியத்தினுடைய விதையைத்தான் விதைக்கிறோம் அது பயிர் வருது ஆனால் பயிரை நம்ம விதைக்கலை அப்போ விதைப்பதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை புரிந்து கொள்வதற்காக என்ன சொல்கிறாரு ஒரு கோதுமையை சொல்கிறாரு இதை கர்த்தராயி ஏசு கிறிஸ்தன் அவங்க சொல்லி கொடுத்தாரு ஏன்னா நீங்கள் வந்து யோவான் பனிரெண்டு இருபத்தி நாலில் சொல்லும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்போ என்ன கோதுமை மணி அந்த விதை சாகணும் அந்த விதை சாகும்போது தனக்குள்ள இருக்க ஒரு ஜீவனை கொடுக்கும் அதன் மூலமாய் அந்த பயிர் வரும் அதே மாதிரி தான் நீங்கள் விதைக்கும் போது இந்த சரீரப்பிரகாரமான காரியத்தை விதைக்கிறீங்க ஆனால் வெறிய வரும்போது அது வேறொரு சரீரமாக வரும் ஆனால் இப்போ விதைக்கிற மாதிரியே அது வர்றதில்லை எப்படி கோதுமை மணி விதைத்தா கோதுமை மணியாக வர்றதில்லை பயிர் வருது ஆனால் அது கோதுமை மணியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த பூமிக்கு அடுத்த சரீரத்தை நீங்கள் விதைக்கிறீங்க ஆனால் இந்த சரீரம் வெளியே வரும்போது அதே மாதிரி சரீரமாக வராது எப்படி கோதுமை மணி வந்து மணியாக வெளியே வராமல் பயிராக வருதோ அதே மாதிரி தான் என்று சொல்லுவதற்காக நமக்கு இங்கே ஒரு ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறார் அப்போ இந்த இந்த காரியம் என்ன சொல்ல வராரு அப்போ சொன்னா எப்பவுள் நம்ம இந்த பூமியில் இந்த சரீரமான இந்த சரீரம் சரீரத்தை விதைக்கிறோம் இந்த மேனியை விதைக்கிறோம் ஆனால் இது வந்து என்னவா வராது இதே மாதிரி மேனி வராது அப்போ நம்ம ஆவிக்குரிய சரீரம் என்று ஒளியின் சரீரம் என்று சொல்லக்கூடிய அழிவில்லாத சரீரம் நமக்கு உண்டாகும் ஆனால் அது இதற்கு ஒப்பாய் இருக்காது ஏனென்றால் எப்படி ஒரு கோதுமை மணியே ச அதனுடைய பயிருக்கும் மணிக்கும் சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி நம்முடைய இந்த மாம்ச பிரகாரமான இந்த பூமிக்குரிய மேனிக்கும் ஆவிக்குரிய முறையில் நம்ம பெறப்போகிற அந்த நித்திய ஜீவனுக்குரிய சரீரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அது வேறுபட்டதாக இருக்கும் என்று சொல்கிறாரு சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம இப்படி எடுத்துக்கொள்வது நிறைய பேருக்கு நம்ம மறிக்க போகிறோம் நம்ம வந்து கர்த்தட்ட போக போகிறோம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு என்ன தெரிகிறதில்ல பயம் ஒரு சிலருக்கு பயம் நிறைய பேருக்கு வந்து அது எப்படி இது எப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் ஆனால் என்னன்னா நம்ம யாருக்கும் முழுமையாக தெரியாது ஏன்னா நம்ம சொன்னது போல் ஒரு கோதுமை மணியை உள்ளே போடும்போது வெளியே இது எப்படி வரும்னு யாருக்காவது சொல்ல முடியுமா சிந்திச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து என்ன நம்ம கோதுமை மணியை போட்டு கோதுமை பயிர் வர்றதை பார்த்துட்டோம் ஒரு ஆப்பிள் ம விதையை போட்டு ஆப்பிள் செடி வர்றதை பார்த்துட்டோம் அதனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் ஓ இது இப்படி வரும்னு நினைக்கிறோம் ஆனால் இதை பார்க்காத ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் ஒரு கோதுமை மணியை கொடுத்து இதை விதைச்சா என்ன வரும்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் கோதுமை மணியை நீங்கள் போட்டு கோதுமை போட்டு வெளியே கோதுமை பயிரே வந்ததை நீங்கள் பார்த்ததே இல்லை இப்போ உங்ககிட்ட வந்து இந்த கோதுமை மணியை கொடுத்து இது செ பூமிக்குள்ளே போட்டு இது மறிச்சா என்ன வெளியே வரும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க தெரியாது சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் எனக்கு அருமையான த சகோதரனை சரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களால் எதாவது சொல்ல முடியுமா அதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது நம்மளுடைய என்ன தான் வந்து பெரிய அதீதமான கற்பனை எடுத்தாலும் வந்து நம்மளால் அது சொல்ல முடியாது அப்போ என்னென்னா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப தெளிவாக கர்த்தர் வந்து நமக்கு வந்து சில காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல வாழணும் ஆனால் என்ன நமக்கு முழுமையாக எல்லாமே தெரியாது அதனால நாம் விசுவாசத்தோடு எப்படி இந்த பூமி கடுத்த மேனிக்கும் ஆவிக்கெடுத்த மேனிக்கும் சரீரத்திற்கும் எவ்வளவு ச சம்பந்தம் இல்லாத தொடர்பு இல்லாத இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்வோமா மகா கிருபையும் இறக்கம் நடந்த எங்கள் அன்பின் தாப்பனே இதோ ஒரு கோதுமை மணி எப்படி வெளியே வரும்னே எங்களுக்கு தெரியாது அதே போல் இந்த மேனி இந்த பூமிக்கு அடுத்து அந்த மேனியை விதைக்கும் போது ஆவிக்குரிய மேனி எப்படி வருங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பான சரீரம் எங்களுக்கு உண்டாகும் என்று அதற்காக இவை நன்றியோடு துதிக்கிறோம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு வாழுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆ மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்